நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தில்லையம்மன் சிலம்பாட்ட பயிற்சி கூடம் மூலம் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி ஞாயிற்றுக்கிழமை சென்னை பனந்தோப்பு ரயில்வே காலனி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 300 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் எல்சட்டாய் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அகாடமியின் மகாகுரு சு விஜய்பாபு தொழில்நுட்ப இயக்குநர் ISF அவர்களின் 33 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மினி சப் ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் என்ற பிரிவில் கலந்து கொண்டு 33 சிறப்பு பரிசு பெற்றனர். போட்டியின் இறுதியில் தமிழ்நாட்டு சிலம்பாட்ட கழகத்தின் தலைவர் கேப்டன் திரு பிரதீப் ராஜேந்திரன் கரங்களால் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் தேசிய நடுவர் கி மதுசூதனன் மற்றும் க கௌதமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆசானுக்கானது ச சுரேஷ் ராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மாநில அரசுகளின் கோரிக்கை மற்றும் பரிந்துரைகளின்படிதான் பாக்கெட் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மீது GST விதிக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அனுபவம் பெற்ற வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. இந்திய நாட்டின் 15வது ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு இன்று காலை 10:30 பாராளுமன்றத்தின் மையப்பகுதியில் இந்திய நாட்டின் 2வது பெண் ஜனாதிபதியாக பதவியேற்றார். இலங்கை அதிபர் மாளிகையில் தங்கியிருந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி ராணுவ வீரர்கள் அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். 100 பின் இன்று முதல் வழக்கம் போல் அதிபர் மற்றும் பிரதமர் அலுவலகங்கள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிலிருந்து திரும்பிய மாணவர்கள் இந்தியாவிலோ அல்லது மற்ற நாடுகளில் உள்ள பல்கலைகளிலோ தங்கி படிப்பை தொடர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வைணவ தலங்கள் 108 ஒன்றாகும். தமிழக அரசின் முத்திரை சின்னமாக ராஜகோபுரத்தை கொண்டதுமான ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வீடு மனை தோட்டம் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா அனுபவம். ஸ்ரீ கோலியம்மன் ரியல் எஸ்டேட் தொடர்புக்கு PS சுரேஷ் 9486750693. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் செயல்பாடுகளுக்கு அதிரடியாக பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விழாக்களில் சினிமா பாட்டுகள் இசைத்தல் மற்றும் மரத்தடியில் பாடம் நடத்துதல், பள்ளிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான தகவல்களை பத்திரிகைகளுக்கு சொல்லுதல் இவைகளுக்கு கட்டுப்பாடு விதித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சீக்கிய மதத்தின் 9வது ஞானகுருவான குருதேக் பகதூரின் 400வது பிறந்த ஆண்டு நினைவாக அவரது உருவம் பொறித்த 400 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டது. அந்த நாணயம் கோவையில் நேற்று காட்சிப்படுத்தப்பட்டது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் August 13 முதல் 15 வரை கோவை குஜராத் சமாஜில் சிறப்பு நாணய கண்காட்சி நடைபெறவுள்ளது. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.